ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ஹெச்ஏஐயில் தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ஆரம்ப சம்பளமே வந்து 39100 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ எக்ஸாம் கிடையாது, உங்களுக்கு டேரெக்டாக வந்து இன்ட்ரி மட்டும் தான் வந்திருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி கூட எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலையும் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ஆஃப்லைன் மூலையும் நீங்கள் அப்ளை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 56 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகம் முழுதும் அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வேலைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், NHAI.gov.in. இந்த வெப்சைட்டில் நீங்கள் போனதுக்கப்புறம் ஸோ எபோட் அஸ்ன் இருக்கும், அதில் போய் நீங்கள் வந்து வேகன்சிஸ்ன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கரண்ட்னு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து வந்துடும். ஸோ அதில் போய் தான் நீங்கள் வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட யூசர் ஐடி, பாஸ்வேர்ட்லேருந்து, நேம்லேருந்து, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, ஸோ ஆதார் நம்பர், இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து இதில் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று பிரிண்ட் ஆகும். ஸோ அது வந்து நீங்கள் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும், அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ அதை பிரிண்ட் எடுத்ததுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்ரஸ்டாக நீங்கள் இணைச்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டல்லையும் வந்து ஒரு காப்பி வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான அட்ரஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்டல்லையும் வந்து ஒரு காப்பி வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கிளியராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் மோட்லேயும் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சு அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து உங்களோட செல்ஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸை எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் இணைச்சி ஸோ நீங்கள் ஆஃப்லைன் மோட்லேயும் வந்து ஒரு காப்பி வந்து சென்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் டேட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது லாஸ்ட் டேட்டு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு 19th January தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போஸ்டலில் சென்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், செல்ஃப் அட்ரஸில் இணைச்சி நீங்கள் வந்து போஸ்டல்லையும் வந்து ஒரு காப்பி வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டுலையுமே நீங்கள் சென்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து ஸோ செலக்ட் ஆகும். ஸோ அதை மறந்துடாதீங்க, இல்லைனா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏதோ ஒன்றில் மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலை வந்து உங்களுக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னா, ஸோ இங்கேயே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை டிபார்ட்மெண்ட் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், மேனேஜர் லெவலில் உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் லீகல் கேட்டகரி, அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் உங்களுக்கு லீகல் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சி வந்து பாருங்கள் தனித்தனியாக இருக்குது. அதேமாதிரி மேனேஜர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஏ லெவலில் தான் அந்த போஸ்டிங் வந்து இருக்கும். ஸோ 39100 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும். 56 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள், அதோட பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்தெந்த ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அட்மினிஸ்ட்ரேஷனு, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு, பர்சனல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எந்த செக்டரில் இருக்கணுங்கிறதையும் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ரைட் சைடு. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட், இல்லை யூனியன் டெரிட்டரிஸு, யூனிவர்சிட்டிஸு, ஸோ பப்ளிக் செக்டர், செமி கவர்மெண்ட், இந்த மாதிரி இதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து மேனேஜரில் வந்து லீகல் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் சேம் சேலரி தான், 56 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரியில் வந்து நீங்கள் லா முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜரில் வந்து லீகல் கேட்டகரி, இதுக்கும் நீங்கள் லா முடிச்சிருந்தால் எலிஜிபிள் டிகிரியில். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்தெந்த ஃபீல்டில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 3 கேட்டகரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வில்லிங்காக இருக்கிறீங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். விருப்பமும் தகுதியும் இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.